பொது காலம் 29வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 17 இறை வசனங்கள் 8-13 வரை. அந்நாட்களில் பின்னர் அமலேக்கியர் ரபிதிமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு, நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு, நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அதனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 121 1-8 வரை உள்ள வசனங்கள். பல்லவி: விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பல்லவி: விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பல்லவி: விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. பல்லவி: விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். பல்லவி: விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி.
இரண்டாம் வாசகம். நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் நிருபத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 14-4 அதிகாரத்தில் 2 வசனம் வரை. அன்பிற்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்துநில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1-8 வரை. அக்காலத்தில் சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மஞ்சாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னாரென்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.